அகரத்தின் அன்பான வணக்கங்கள். விழுப்புரம் மாவட்டம் தும்பூர் தாங்கல் எனும் திருத்தலத்தில் அமைந்துள்ள நாகம்மன் திருக்கோவிலுடைய தொன்மையான வரலாறு பற்றியும் அதனுடைய பெருமையையும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இதனுடைய வரலாறு பற்றி ஒரு பழங்கால கதையையும் சொல்கிறாங்க. அந்த கதையை தற்போது நாம் பார்ப்போம். பல நூற்றாண்டுகளுக்கு முன் திருவாமாத்தூர் பகுதியில் ஒரு வசதியான குடும்பம் வாழ்ந்து வர்றாங்க. அண்ணன் தம்பி இருவர் மட்டுமே அந்த குடும்ப வாரிசுகளாக இருக்கிறாங்க. தம்பி வெளியூர் சென்ற சமயத்தில் தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார். அண்ணனும் அனைத்து சொத்துக்களையும் விற்று காசாக்கி அவற்றை பொற்காசுகளாகவும் நவரத்தினங்களாகவும் மாற்றி அதனை ஒரு கைத்தடியில் மறைத்து வைத்து விடுகிறான். தந்தையின் மறைவுக்கு பின்னர் ஊர் திரும்பிய தம்பி தன் அண்ணனிடம் சென்று தனக்குரிய பங்கை கேட்கிறான். அண்ணனோ முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல தந்தையின் சொத்து எதுவுமே தன்னிடம் இல்லை என பசப்புகிறான். அதன் காரணமாக தம்பி ஊர் பெரியவர்களிடம் சென்று முறையிடுகிறான். ஊராரும் தம்பிக்காக பரிந்து பேசுகிறாங்க. ஆனால் அண்ணனின் மனம் இலகுவதாக இல்லை. வேறு வழியில்லாத காரணத்தால் திருவாமாத்தூரில் உள்ள திருவட்டப்பாறைக்கு சென்று அண்ணன்காரன் அதன் மீது கை வைத்து சத்தியம் செய்யட்டும் என அந்த ஊர் மக்கள் முடிவு செய்கிறார்கள். அண்ணனும் அதற்கு ஒப்புக்கொள்கிறான். அந்த திருவாமாத்தூரில் உள்ள திருவட்டப்பாறை என்னன்னா, அந்த பகுதியில் மிகவும் சிக்கலான வழக்கு ஒன்று முடிவுக்கு வரவில்லை என்றாலோ இல்லைனா வேறு ஏதாவது பிரச்சனையானால் அந்த திருவாமாத்தூரில் உள்ள திருவட்டப்பாறையில் சத்தியம் செய்துவிட்டாலே போதும். அது பொய் சத்தியமாக இருக்குமேயானால் பொய் சத்தியம் செய்தவனுக்கு உடனே தண்டனை கிடைக்கும் என்பது அந்த ஊர் பகுதி மக்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இதன் காரணமாக ஊர் பெரியவர்களும் அண்ணன் தம்பி என அனைவருமே வட்டப்பாறைக்கு வந்து சேர்றாங்க. வட்டப்பாறையை அடைந்ததுமே தன் கையில் வைத்திருந்த தடியை, அதாவது நவரத்தினங்களும் பொற்காசுகளும் நிரம்பியிருந்த அந்த தடியை தன் தம்பியின் கையில் கொடுத்துவிட்டு, எங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து எதுவுமே என்னிடத்தில் தற்போது இல்லை, இது சத்தியம் என்று வட்டப்பாறையில் கை வைத்து சத்தியம் செய்கிறான் அண்ணன்காரன். ஆனால் ஊரார் எதிர்பார்த்தபடி அண்ணனுக்கு எதுவுமே நடக்கவில்லை. திருவட்டப்பாறையில் நீதி பொய்த்ததோ என மக்கள் வேதனையோடு அங்கிருந்து கலைந்து போகிறாங்க. தம்பி கையில் கொடுத்த தடியை திரும்ப பெற்றுக்கொண்ட அண்ணன் ஏக மகிழ்ச்சியில் அருகே உள்ள தும்பூர் தாங்கல் எனும் கிராமத்தை நோக்கி செல்கிறான். பொய் சத்தியம் செய்த என்னை தெய்வம் என்ன செய்துவிடும், திருவட்டப்பாறை தெய்வம் சீறி கொத்துமோ என ஏளனமாக சொல்லி வாய் மூடுவதற்குள் பூமியிலிருந்து பீரிட்டு எழுந்த ஒரு கருநாகமானது அண்ணன்காரனை சீறி கொத்தியது. அவனும் அங்கேயே இறந்து போனான். அவன் கையில் இருந்த தடி உடைந்ததால் அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பொற்காசுகளும் நவரத்தினங்களும் அங்கேயே கொட்டி சிதறி கிடந்தன. அண்ணன் உயிர் துறந்த இடம் தும்பூர் தாங்கல். இங்குதான் சுயம்பு வடிவமாக நாகம்மன் கோவிலானது அமைந்துள்ளது. தசையாய் இருந்த நாகம் கல்லாக மாறியது மட்டுமின்றி தொடர்ந்து அது வளர்ந்து கொண்டே வருகிறது என்பதும், இது மிக நீளமான கல் நாகம் என்பதும் அங்குள்ள மக்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. முதலில் இக்கோவிலானது சிமெண்ட் கூரையின் கீழ் இருந்தது. சிமெண்ட் கூரையின் கீழ் அருள் வழங்கி வந்த நாகம்மனை தோண்டி எடுத்து உயரமான பீடத்தில் வைத்து புதிய ஆலயம் எழுப்ப மக்கள் முயன்றனர். அதன் காரணமாக அந்த கல் நாகத்தை சுற்றி குழியானது பறிக்கப்பட்டது. ஆழம் எடுக்க எடுக்க அந்த கல் நாகம் பருத்த உடலுடன் முழு வடிவமாக பூமியின் கீழ் நீண்டு கொண்டே போனது. அது மட்டுமின்றி நாகர் உருவத்தை சுற்றி ஏராளமான நீர் சுரந்து கொண்டே வெள்ளமாக அங்கு நின்றது. இத்தனைக்கும் அருகே உள்ள திருக்குளமானது தண்ணீர் இல்லாமல் வறண்டு போய் கிடந்தது. இதன் காரணமாக தோண்டுவது அம்மனின் சக்தியை சோதிப்பதற்கு ஒப்பாகும் என்று மக்கள் அஞ்சினார்கள். எனவே பழையபடியே தோண்டிய பகுதிகளை மீண்டும் மண்ணால் மூடிவிட்டு இருக்கின்ற இடத்திலேயே உயர்ந்த மண்டபம் கட்டி ஆலயம் எழுப்பினார்கள். மேலும் தும்பூர் தாங்கல் நாகம்மன் ஆலயத்திற்கு தெற்மேற்கே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இவ்வாலயத்தோடு தொடர்புடைய பழம்பெரும் தேவார திருத்தலமான திருவாமாத்தூர் அமைந்துள்ளது. இங்கு முத்தாம்பிகை சமேத அபிராமேஸ்வரர் ஆலயமானது உள்ளது. தனி கோவிலாக விளங்கும் முத்தாம்பிகை அம்மனே நாகமாக வந்து தர்மத்தையும் சத்தியத்தையும் நிலைநாட்டியதாக கூறப்படுகின்றது. தும்பூர் தாங்கலில் வெளியே காட்சி தரும் நாகத்தின் நிறைவு பகுதியானது வால் முத்தாம்பிகையின் திருமேனியில் இன்றும் காணப்படுகிறது. இதனை அபிஷேக காலங்களில் மட்டுமே நம்மால் காண முடியும். அதேபோல தும்பூர் தாங்கல் நாகம்மனின் தலைப்பகுதி ஆலயமாக விளங்குவது போல நடுப்பகுதி ஆலயத்தின் பின்புறம் சுமார் 300 அடி தூரத்தில் தெற்கே பூமிக்கு வெளியே காணப்படுகிறது. இது மண்வெட்டியால் வெட்டப்பட்டு காணப்படுவது போல காட்சியளிக்கின்றது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வயதான ஒருவர் அவ்வயலில் மண்ணை சீர் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஏதோ ஒரு பொருளின் மீது வெட்டப்பட அப்போது இரத்தம் பீறிட்டு வந்தது. அதை கண்ட விவசாயி அங்கேயே மயக்கமடைந்தார். விவரம் அறிந்து அங்கு வந்த ஊர் மக்கள் உண்மையை உணர்ந்து அம்மனிடம் மன்னிப்பு கேட்டு வேண்டி நின்றனர். அதன் பின் பீறிட்ட இரத்தமானது நின்று போனது.
ஆனால் அந்த வடு மட்டும் மாறாமல் அப்படியே நிலைத்துவிட்டது. அதனை இன்றும் நம்மால் பார்க்க முடியும். மேலும் நாகம்மனுடைய தலைப்பகுதியானது தும்புர்த்தாங்கலிலும், அதனுடைய உடல் பகுதியானது அங்கிருந்து 300 அடி தூரத்திலும், அதனுடைய வால் பகுதியானது அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முத்தாம்பிகை கோவிலிலும் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இக்கோவிலானது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டத்தில் தும்புர்த்தாங்கல் எனும் திருத்தலத்தில் அமைந்துள்ளது. இதுவே விழுப்புரம் மாவட்டம் தும்புர்த்தாங்கல் எனும் திருத்தலத்தில் அமைந்துள்ள நாகம்மன் திருக்கோவிலுடைய தொன்மையான வரலாறாகும். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.